ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து லிஸ்ட் டேட்டா டைப் ப்ளஸ் அதோடைய ஆப்ரேஷன்ஸ், லிஸ்ட் இண்டெக்ஸிங் அண்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டின் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தன் டெர்மினல் போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் லிஸ்ட் வேரியபிள் வந்து நான் இப்போது டிக்ளேர் பண்ண போகிறேன், அதுக்கு வேல்யூவும் கொடுக்க போகிறேன். 1, 2, 3, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர் லிஸ்ட், ஏன்னா எல்லாத்துலேயும் இன்டிஜர்ஸாக இருக்குது. ஒரு லிஸ்ட்டு டேட்டா டைப் வந்து, அதாவது இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், L2 அப்படின்னு என்ன ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். 1 கேரக்டர் இருக்குது, டபுள் வேல்யூவும் இருக்குது, ஸ்ட்ரிங்கும் இருக்குது. ஸோ லிஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப், அதுக்குள்ளே நிறைய டேட்டா டைப்ஸு ஹோல்ட் பண்ணிக்கும் லிஸ்ட்டு. ஸோ இதுதான் சிம்பிள் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் டேட்டா டைப்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் லிஸ்ட் வேல்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே L2 பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணோன்னா பிரிண்ட் L2 ஆஃப் 0. ஸோ இது வந்து வேறு எந்த ப்ரோக்ராமிங்கில் கம்பேர் பண்ணாலும் அரேஸ் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்போவுமே 0லேருந்து தான் இண்டெக்ஸ் ஆகும். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் வந்து நம்பர் 1, தேர்ட் எலிமெண்ட் வந்து நம்பர் 2, ஃபோர்த் எலிமெண்ட் வந்து இல்லை, ஏன்னா தேர்ட் தான் லாஸ்ட் எலிமெண்ட். ஏன்னா 4 ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஐட்டம் வந்து 0, லாஸ்ட் ஐட்டம் வந்து 3. ஸோ இப்படி தான் ஆக்சஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் லிஸ்ட் வேல்யூஸ். ஸோ ஒரு லிஸ்ட்டை எப்படி அப்டேட் பண்ணோம்னு பார்க்கலாம். ஸோ L2 வந்து இந்த 4 டைப்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இத்தனை நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்டேட் பண்ணோன்னா, L2 அந்த ஸ்ட்ரிங்கோடைய பொசிஷன், அதாவது இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதோடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0, 1, 2, 3, தேர்ட் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ தேர்ட் லொக்கேஷனுக்கு போய்ட்டு அப்டேட்டட் அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து L2 ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா அப்டேட்டட் வேல்யூ வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்குனால் நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் டிஃப்ரென்ஸு லிஸ்ட்டுக்கு டப்புளுக்கு. டப்புளில் வந்து அப்டேட் பண்ண முடியாது, ஆனால் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணலாம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிலீஷன். சேம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் டிலீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டிலீட் பண்ணுறது சேம் அப்டேட் பண்ணுற மாதிரி தான், ஆனால் டெல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். டெல் ஆனால் டிலீட். ஸோ இதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து கொடுக்கணும், அதாவது L3, அதாவது லாஸ்ட் எலிமெண்ட். இப்படி கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து இருக்காது. இங்கே ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வெறும் 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது தேர்ட் எலிமெண்ட் வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன், அப்டேட்டட் வந்து இங்கே இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு லிஸ்ட்டையே கம்ப்ளீட்டாக நீங்கள் டிலீட் பண்ணலாம். அதாவது L2 வந்து 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டெல் L2, அதாவது டிலீட் L2 கொடுத்துட்டேன்னா டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணேன்னா எரர் காட்டும், L2 இஸ் நாட் டிஃபைன்ட், ஏன்னா L2 வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டோடைய இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூவை டிலீட் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் என்டையர் லிஸ்ட்டையே டிலீட் பண்ணலாம். ஸோ இது வந்து டிலீஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்ளிகபிளாக இருக்குது லிஸ்ட்டுக்கு. ஒரு சிம்பிளாக ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். L1, 1, 2, 3. L2 ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், 4, 5, 6. ஸோ இப்போது
ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ரெண்டும் அட்டாச் ஆகிடும், அதாவது கன்கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ L1 ப்ளஸ் L2 இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாயின் ஆகிடுச்சு. அதாவது என்ன ஆகுதுன்னா இந்த 4, 5, 6 எடுத்து இது பக்கத்துலேயே வச்சு ஒரே லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் ப்ளஸ் பண்ணோம், அதாவது ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து லிஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு ஜாயின் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, அதாவது இன்டூ. ஆனால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து ஒரு 10 times ரிப்பீட் பண்ணோன்னா, ஸோ அந்த கேஸில் நான் வந்து ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம்ஸ் வந்து நான் நம்பரை கொடுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா L1 வந்து 10 times ரிப்பீட் ஆகி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம், 10 times, 50 times, 100 times. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. ஸோ இன்னொன்று வந்து இன். ஸோ இன்னும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு. ஸோ இப்போது L2 வந்து 4, 5, 6 இருக்குது. 4 in L2 இப்படி கொடுத்தாங்கன்னா ட்ரூ வரணும், ஏன்னா 4 வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரூ. ஸோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் வரும், ஏன்னா 1 வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கிடையாது. ஸோ அதனால் ஃபால்ஸ். ஸோ இதுதான் லிஸ்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆப்ரேட்டர்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸிங். லிஸ்ட் இண்டெக்ஸிங் ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நேரமாக இண்டெக்ஸ் வழியாக தான் நம்ம எல்லா எலிமெண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரிண்ட் L2 கொடுத்தோன்னா 4, 5, 6 வருது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0 ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பொசிஷன் 2 இருக்குது. ஸோ 6 வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டு. லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண இன்னொரு வழியும் இருக்குது, அதாவது -1. -1னா கடைசியில் இருக்கிற எலிமெண்ட் 6. கடைசியில் இருந்து ரெண்டாவது எலிமெண்ட் எது அப்படின்னா -2, 5 வந்திருக்கு. அதே மாதிரி கடைசியில் இருந்து மூணாவது எலிமெண்ட் 4, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லேருந்து இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து இண்டெக்ஸ் பண்ணோன்னா 0 ஸ்டார்ட் ஆகும், ரிவர்ஸ்லேருந்து பண்ணோன்னா -1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோலன் யூஸ் பண்ணலாம் இண்டெக்ஸிங்கில். ஏற்கனவே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸில் சொல்லியிருக்கேன், இது 0 எலிமெண்ட்லேருந்து எல்லாமே எனக்கு வேணும். ஸோ 4, 5, 6. அதே மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து எனக்கு என்ன எல்லாமே வேணும்னா 5, 6. ஸோ அதே மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். எப்படி ரிவர்ஸ் பண்ணோன்னா டபுள் கோலன் யூஸ் பண்ணோம், டபுள் கோலன் யூஸ் பண்ணி -1 யூஸ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா L2 வந்து 4, 5, 6 இருக்கு, ஆனால் இப்படி கொடுத்த உடனே 6, 5, 4 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட், ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணோன்னா, ஏன்னா இதுக்கே நீங்கள் ஒரு செப்பரேட் ப்ரோக்ராம் எழுத தேவையில்லை. ஸோ இது வந்து லிஸ்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டுடைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லிஸ்ட்டுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், பைத்தனில் ஆல்ரெடி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது லிஸ்ட்டு டேட்டா டைப் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணிடுறேன், L1 L2. ஸோ L1லேருந்து 1, 2, 3 வேல்யூஸ் இருக்குது, L2 வந்து 4, 5, 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கம்பேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், L1-L2 நான் கம்பேர் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 வந்திருக்கு. இது ஏன் -1 வந்திருக்குன்னா L1-L2 ஐடென்டிக்கலாக இல்லை. ஸோ அதனால தான் -1 ஐடென்டிக்கலாக இல்லை, அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, ஒரே வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால் -1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் L3 வந்து 1, 2, 3 இப்படி கொடுத்துட்டேன், கம்பேர் L1-L3 இங்கே பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கு. ஏன்னா L3-1, 2, 3 இருக்குது, L1-1, 2, 3 இருக்குது.
ஈக்குவல் வேல்யூஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் கம்பேர் பண்ணால் ஜீரோ வருது, ஜீரோனா ஈக்குவல்ஸ். ஸோ கம்பேர் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஃபங்க்ஷன். லென்த் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ லென்த்துக்கு வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம், L1. ஸோ அதோடைய லென்த் வந்து பிரிண்ட் ஆகும் 3. அது எவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்கும், அது அதில் ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு லென்த் ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணோன்னா, ஒரு லிஸ்ட்டில் மினிமம் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு L1 வந்து நம்பர் 1, அது தான் மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1, 2, 3 மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் மினிமம் வந்து 100 காட்டியிருக்கா. அதே மாதிரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா 3 காட்டியிருக்கா, ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3. ஸோ இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணது. பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ, இன்னும் நிறையா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பில்டின் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பெண்ட் மெத்தட். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ளஸ் ஆப்ரேஷனை பற்றி பார்த்துருப்போம், அப்பெண்ட் வந்து அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு L1 என்ன இருக்குன்னு பார்க்கலாம், 1, 2, 3 இருக்குது. L2 என்ன இருக்குன்னு பார்க்கலாம், 4, 5, 6 இருக்குது. இப்போ நான் இந்த லிஸ்ட்டை வந்து இந்த லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணோன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னொன்று வந்து அப்பெண்ட் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணலாம், அப்பெண்ட் L2. ஸோ இப்போ அப்பெண்ட் ஆகிடுச்சு, பிரிண்ட் L1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை, அதாவது L2 இருக்கிறத அப்படியே எடுத்து L1 போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் பிரேசஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், வேறு ப்ரோக்ராமிங்லலாம் அரேஸ் மல்டி டைமென்ஷன் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், 2D array, 3D array. ஸோ அந்த மாதிரி தான் பைத்தனில். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறோன்னா, 0 வந்து 1, ஃபஸ்ட் லொக்கேஷனில் வந்து 2 இருக்குது, ஆனால் தேர்ட் லொக்கேஷன், அதாவது இந்த லொக்கேஷன். ஸோ இது எல்லாமே ஒரே லொக்கேஷனில் இருக்குது, தேர்ட் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும்னா இன்னொரு ஸ்கொயர் பேக்கெட்ஸில் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 6, ஏன்னா நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற செகண்ட் பொசிஷன், அதாவது இங்கேருந்து கணக்கு எடுத்தால் 0, 1, 2, அது வந்து 6. ஸோ இப்படி தான் மல்டி டைமென்ஷன் அரேஸ் வந்து பைத்தானில் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து அப்பெண்ட் ஆப்ரேஷன். லிஸ்ட்டும் மட்டும் அப்பெண்ட் பண்ணலான்ட்டு இல்லை, ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம எந்த டேட்டா டைப் பண்ணால் அப்பெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ நான் L1 பிரிண்ட் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து கன்கேட்டினேட்டாக இருக்குது, அதாவது எண்ட் பொசிஷன் அப்பெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து அப்பெண்ட் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஸோ கவுண்ட் L1.count3. ஸோ இத்தனை பிரிண்ட் பண்ண போகிறேன், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏன்னா நம்பர் 3 வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, அதாவது இங்கே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிஸ்ட்டில் வந்து 3 மறுபடியும் அப்பெண்ட் பண்ண போகிறேன், 1, 3, 3, 3. ஸோ இப்போ வந்து L1 பிரிண்ட் பண்ணேன்னா 1 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இப்போ நான் அதே கவுண்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறேன், பிரிண்ட் L1.count3, 4, ஏன்னா 4 டைம்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டில், இங்கே ஒரு தடவை இருக்குது, இங்கே 3 தடவை இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் 1 கவுண்ட் பண்ணோன்னா 2 வருது, ஏன்னா இங்கே ஒரு தடவை இருக்குது,
இங்கே ஒரு தடவை இருக்காது. ஸோ இது வந்து கவுண்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாப். பாப் வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன். இது என்ன பண்ணோன்னா, கடைசியில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை வந்து இந்த லிஸ்ட்லேருந்து டிலீட் பண்ணிடும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். print l1.pop 3, அதாவது டிலிஷனா இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுது. இதை நம்ம வந்து வேறு வேரியபிள் கூட அசைன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இது வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புஷ் பாப் புட். ஸோ இங்கே நம்ம பாப்போனா கடைசியில் என்ன எலிமெண்ட் இருக்கோ ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம print l1 பார்த்தோம்னா கடைசியில் இப்போ 2, 3 தான் இருக்கு, இங்கே 3, 3 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் பாப்பா வந்து ரொம்ப தடவை கால் பண்ணேன்னா எலிமெண்ட்ஸ் வந்து பாப்பா என்ன இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை 3 வந்து பாப்பா ஆயிடுச்சு, ஏன்னா 2 டைம்ஸ் நம்ம பாப் ஆப்ரேஷனாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிள் பாப் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன், அதாவது ரிமூவ் மெத்தடை வந்து பார்க்கலாம். ஸோ L1 வந்து நான் மறுபடியும் அசைன் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ L1லேருந்து நான் ரிமூவ் பண்ணோம், அதாவது நம்பர் 1 வந்து நான் ரிமூவ் பண்ணோன்னா L1.remove அப்படின்னு கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு print L1 கொடுத்தேன்னா 1 இருக்காது. ஸோ அதே மாதிரி நான் 4 ரிமூவ் பண்ணோன்னா அதை நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் 4. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், 4 வந்து இல்லை. ஸோ இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டிலீட் பண்ணுறதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து தேவை. ஸோ இண்டெக்ஸ் வந்து தெரியாத நிலமையில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரிமூவ், எந்த வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதில் வந்து இன்னொரு சினாரியோ இருக்குது. ஸோ L1 வந்து இப்போது 2, 3, 5, 6 இருக்குது. ஸோ L1 அப்பெண்ட் பண்ண போகிறேன், ஏன்னா அப்பெண்ட் பண்ண போகிறேன்னா 6 அப்பெண்ட் பண்ணுறேன், 7 அப்பெண்ட் பண்ணுறேன், மறுபடியும் 6 அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா 5, 6, 7, 8 இருக்கா L1. ஸோ 6, 7, 6 வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிமூவ் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணலாம், ரிமூவ் 6. இப்போ L1 பார்த்தோம்னா ஒரு 6 வந்து இல்லை, ஆனால் இங்கே வந்து 2 6 இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு 6 தான் இருக்குது. ஸோ இது ஏன்னா எப்போவுமே ஃப்ரண்ட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாப் ஆப்ரேஷன் பார்த்தோம், பாப் வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் வந்து டிலீட் பண்ணோம், ஆனால் ரிமூவ் வந்து நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்லேருந்து தேடும். தேடின உடனே ஃபஸ்ட் அக்கரன்ஸ் கிடைச்ச உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடும், எல்லாமே ரிமூவ் பண்ணாது. அதாவது ஃபஸ்ட் அக்கரன்ஸ் என்ன கிடையாதோ அதை தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நான் மறுபடியும் ரிமூவ் 6 கொடுக்குறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த 6 ரிமூவ் ஆயிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் இது தான், ஃபஸ்ட்லேருந்து இங்கே தேடினு வரும்போது இது தான் சிக்குது. ஸோ இதை வந்து டிலீட் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு 6 வந்து இருக்கு. ஸோ இது தான் ரிமூவ் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ரிவர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 6 இருக்குது, L1.reverse. இப்படி பண்ணனா print L1 அப்படியே உள்டா ஆகிடுச்சு, 6, 7, 5, 3, 2 இங்கே 2, 3, 5, 7, 6. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன். L1 வந்து கரண்ட்லி இப்போ ரிவர்ஸ் பொசிஷனில் இருக்குது, ஆனால் ரிவர்ஸிங்க்கு இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் வந்து :-1. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா 6, 7, 5, 3, 2 இருந்துச்சு, இப்போ வந்து 2, 3, 5, 7, 6 இருக்கு. ஆனால் பிரிண்ட் பண்ணி பார்த்தா 6, 7, 5, 3, 2 இருக்குது,
நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ரிவர்ஸ் ஆப்ரேஷன் என்ன பண்ணோன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதே லிஸ்ட் வேரியபிளில் சேவ் பண்ணிடும். ஆனால் இந்த கோலன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா, இது ஒரு லிஸ்ட் ஆக்சஸிங் மெத்தடாலஜி, ஒரு லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் டைப்பில் ஆக்சஸ் பண்ணோன்னு தான் காட்டும், ஆனால் ரிவர்ஸ் பண்ணி சேவ் பண்ணாது. ஸோ ரிவர்ஸ் பண்ணி சேவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணோம், ரிவர்ஸ் மெத்தட். ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணோம் அவ்வளோதான், ஆனால் சேவ் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே 23576 இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா 67532 இருக்குது. ஸோ ரிவர்ஸ் மெத்தடுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இண்டெக்ஸிங் ரிவர்ஸ் டைப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக சால்ட் மெத்தடை வந்து பார்க்கலாம். ப்ரிண்ட் L1 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 67532 இருக்குது. ஸோ இதான் வந்து நான் சால்ட் பண்ணணும். சால்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23567. ஒரு பெரிய லிஸ்ட்டில் நிறைய நம்பர்ஸ் ரொம்ப ஸ்க்ராம்பிளாக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து சால்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சால்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டை சால்ட் பண்ணி அதே வேரியபிளில் சேவ் பண்ணோம். ஸோ இதுதான் சால்ட் மெத்தட். ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு, மெத்தட்ஸ் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிக்ஷனரி அண்ட் டப்பிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் மெத்தட்ஸும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.